திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்ற கார்த்திகை தீபத் திருவிழா டிசம்பர் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. டிசம்பர் 10ஆம் தேதி காலை அண்ணாமலையார் கோவிலில் பரணி தீபமும் மாலை அண்ணாமலையார் மலையில் மகாதீபமும் ஏற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து 3 நாள் தெப்பல் உற்சவம் திருவண்ணாமலை ஐயன் குளத்தில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து விழா நிறைவு பெற்றதை முன்னிட்டு இறுதி நாளாக சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் மாடவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சண்டிகேஸ்வரருக்கு அண்ணாமலையார் திருக்கோவிலில் தீபாராதனை நடைபெற்று 16 கால் மண்டபத்திலிருந்து சண்டிகேஸ்வரர் வெள்ளி ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்து பின் மாடவீதி உலா வந்தார். சண்டிகேஸ்வரர் மாடவீதி உலா வருவதை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் மாடவீதியில் சண்டிகேஸ்வரரை தரிசித்தனர்.